உங்ககிட்ட யாராச்சும் வந்து அபியூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒண்ணு, அவர் வந்து எங்க பக்கத்து வீட்டு அங்கிள், என் முன்னாடி நின்னுதான் நிப்பாரு. அது எனக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றேனோ தெரியாது. நான் வந்து ஓடி போவேன், என்ன பிடிச்சு ரொம்ப டார்ச்சர். இது ஆக்சுவலி ஒன் டே கிடையாது, அவர் எங்க வீட்டுல தங்கி இருக்க வரைக்கும் எனக்கு வந்து அது கண்டினியூஸா நடந்துட்டே இருந்தது. ரொம்ப நாளா வந்து என்னால அதுல இருந்து வெளியவே வர முடியல. வீட்டுல சொன்னீங்களா? அது என்னன்னே தெரியாது ப்ரோ. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நீங்க சின்ன வயசா இருக்கும் போது பேட் டச் அப்படின்ற மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க ட்ரை பண்ணிருக்காங்களா? எனக்கு நிறையவே நடந்திருக்கு. ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு ஸ்டோருக்கு போயிருக்கேன், இந்த ஃபேன்சி ஸ்டோர் போவோம் இல்லையா, போய் ரப்பர் வாங்குறதுக்காக. அப்போ போயிருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு அங்கிள் வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்தது, அதுக்கு மேல நான் இப்படி நின்று இருக்கும் போது கரெக்டா என்னன்னே தெரியாம அப்படி சிரிச்சுட்டே ஹி ட்ரை டு டச் மை பிரஸ்ட். ஸோ அதுல இருந்து அப்படியே ஓடி வந்ததுதான். அது ரொம்பவே தாக்கமா இருந்தது எனக்கு. இப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க சின்ன வயசா இருக்கும் போது உங்களுக்கு பேட் டச் அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு? நடந்திருக்கு எல்லா இடத்துலயுமே. குழந்தையில இருந்து வளர்ந்ததுல இருந்து, ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது, ஆபீஸ்ல இருக்கும் போதே கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். கேர்ள்ஸ் விமன்ன்றது வந்து சர்வைவல் ரொம்ப கஷ்டமானது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு சோலோ கேர்ள் அப்படின்றப்போ வந்து நிறைய அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. என்னதான் அவேர்னஸ் கொண்டு வந்தாலும், எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்றோம் வந்து நின்னாலுமே, பின்னாடி நடக்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. அது என்னைக்கு ஸ்டாப் ஆகுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்க சின்ன வயசா இருக்கும் போது பேட் டச் அப்படின்னு ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? எப்போ? 6th grade படிக்கும். என்ன சொல்ல முடியுமா? நாங்கள் மந்த்ராலயா போயிருந்தோம். நான் சின்ன பிள்ளைன்றனால அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில், அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் ஹி மிஸ்பிஹேவ்ட் வித் மீ வித் மை தைஸ் அண்ட் சம். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல, இந்த மாதிரி பண்ண போய் தான் பண்ணேன். எனக்கு அங்கே அப்போ பண்ண எனக்கு பயமாக இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய பேர் இருந்தாங்க, ஐ வாசன்ட் ஏபிள் டு கம்ப்ளைண்ட். நான் இருந்த மாதிரி சைலண்டாக இருக்காதிங்க. எதுனாலுமே யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லணும். சொன்னால் அட்லீஸ்ட் அப்போ வந்துட்டு தெல் டேக் ஆக்ஷன்ஸ். இப்போ நானே அங்கே பக்கத்தில் சொல்லியிருந்தேன்னா இப்போ இது வந்துட்டு என்னோட மைண்டில் ஒரு ஸ்டெயின் மாதிரி இருக்குது. அது மேபி நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அந்த ஸ்டெயின் மாதிரி இருந்திருக்காது. அப்போவே நிப்பாட்டி ஏதாவது கேட்டிருந்துருப்பாங்க, எனக்கு கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு எனக்கு அந்த மைண்ட் செட் ஆகிருக்கும். சரி, நான் எதுனாலும் யார்கிட்டனாலும் சொல்லலாம். இப்போ நான் இப்போ ஓப்பனாக பேசுகிறேன். இந்த மாதிரி நான் பழைய பர்சனாக இருந்தேன்னா நான் என்னத்துக்கு இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். பேச தெரிஞ்சதுலேருந்தே கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட வந்து உரிமையோடு பழகுவோம். ஆனால் அந்த ட்ரஸ்ட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரேக் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு டிப்ரெஷன் போக முடியுமோ, அந்த டிப்ரெஷன் வந்து வெளியவே வர முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு தள்ளிடுவாங்க. ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சரி, ஆஃபீஸ் கொலீகாக இருக்கட்டும் சரி, பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் சரி, என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது யார் மேலேயும் அந்த அளவுக்கு வந்ததில்லை. ஏன்னா நான் நம்பி போய் இருந்தவங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க நிறைய விஷயத்தில். ஸோ அதனால் வந்துட்டு யாரையுமே ஈஸியாக பார்த்ததும் நம்ப முடியல. ஓப்பனாக சொல்ல போகணும்னா சரி, நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன பெண் குழந்தைங்களுக்கும் சரி ஆண் குழந்தைங்களுக்கும் சரி, சின்ன வயசுலேயே இந்த மாதிரியான விஷயம் சொன்னால் எங்கே கெட்டுடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது வந்து கெட்டு போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தப்பாக அப்போ வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் வந்து ரியாக்ட் வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பீங்க. அவர் பண்ண தப்புன்ட்டு அவர் உணர்ற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பையனாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் வந்து அவேர்னஸாக வந்து சொல்லி கொடுக்கணும். பேட்டேஷன் சின்ன வயசில் தான் நடந்து நிறைய இருக்கு, நமக்கு அது என்னன்னே தெரியாது. அந்த ஏஜ்ல எல்லாம் ஒரு 4-5 இயர்ஸ்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த டைம்ல நம்மள வந்து அந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்கன்றது வந்து அது தெரிய வரும்ல, நமக்கு இதெல்லாம் பேட் டச்ன்னு சொல்லி ஒரு ஏஜ் தெரிய வரும். அப்போ ரியலைஸ் பண்றப்போ அது நமக்கே வந்து ஒரு டிப்ரெஷன் குள்ள, அதுல இருந்து வெளியே வர முடியாது. அது ஒரு ஸ்கார் மாதிரி கையில அடிபட்டா இப்படி அந்த தழும்பு உங்களுக்கு இருந்துட்டே இருக்குமோ, அது ஃபார் எவர் இருந்துட்டே தான் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அதை சொல்லி கொடுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். அபியூஸ் பண்றவங்களை அப்படியே விட்டுடாம, அதை வந்து பொத்தி பொத்தி வைக்காம, அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். யாரையும் நம்பாதீங்க. டேட் மாம் உங்களுக்காக இருக்காங்க, ஆனா சில இடத்துல டேடே வந்து தப்பா பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து தனியாவே ஃபேஸ் பண்ணதை இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க யாருமே வந்துட்டு உங்க கூட நிப்பாங்க, கடைசி வரைக்கும் நிக்கிறோம்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வேர்ட் டு இம்ப்ரெஸ் யூ, உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த வேர்டே தவிர கண்டிப்பா அது வந்து நிரந்தரமான ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து பேசுறான் பண்றான்னா அவன் ஏதோ அந்த ஒரு பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கறான்னு ஒரு அர்த்தம். அது வந்து நிறைய பெண்கள் புரிஞ்சுக்காதனால அவங்கள நம்பி கடைசியில போய் ஏமாந்துடுறாங்க. ஒருத்த வந்து உங்ககிட்ட வந்து சம்மந்தமே இல்லாம உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒருத்த பழகிறானா, ஏன் எதனால்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புங்க. அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அவன் எதுக்காக பழகிறான்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அது தெரியாதனால நிறைய பெண்ணுங்க போய் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பேசுறவங்கலாம் வாழைப்பழம் மாதிரி பேசுவானுங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். மாதிரி நான் எல்லா பசங்களையும் தப்புன்னா சொல்லலாம்னா, தேர் ஆர் ஃபியூ பாய்ஸ், 100ல் மேபி 2% ஆஃப் பாய்ஸ் ஜென்யூனாகவே இருக்காங்க. லைக் எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பசங்களும் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். பொண்ணுங்களோட லைஃபை பற்றி கொஞ்சம் யோசிச்சு மூவ் பண்ணா கண்டிப்பாக பல தப்புகளை வந்து நம்ம சரி பண்ணலாம். சின்ன வயசுல இருந்தே அதை சொல்லி கொடுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். அபியூஸ் பண்றவங்களை அப்படியே விட்டுடாம, பொத்தி பொத்தி வைக்காம, அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா நல்லா
நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் நான் பேரண்ட்ஸ் கிட்ட தான் கன்வே பண்ண விரும்பறேன். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ ஏன் இப்படி பண்ணன்றத அவங்களுக்கு குவெஸ்டன் பண்ணாம அந்த டைமுக்கு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் தான் தேவை. கண்டிப்பா வெளிய ஆளுங்க கிட்ட அந்த சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் கிட்ட தான் அந்த சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அவனே ட்ரை பண்ண தான் கண்டிப்பா. சோ பேரண்ட்ஸ் கிட்ட தான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்து அந்த பொண்ணை எப்படி பாம்பர் பண்ணி வெளிய கொண்டு வரதுன்னு மட்டும் நினைச்சாலே அந்த பொண்ணு லைஃப்ல எவ்வளவு சக்சீட் பண்ணும். சரி இப்போ உங்க கிட்ட வந்து பேட் வெச்சோ இல்ல வந்து ட்ரை பண்றாங்கன்னு வெச்சீங்களா உங்களுக்கு அது பிடிக்கல அப்படி என்ன பண்ணுவீங்க? அடிக்கிற அளவுக்கு எனக்கு இருக்கான் தெரியல. பட் அந்த ஸ்பேஸ் விட்டு நான் வெளிய வர ட்ரை பண்ணுவேன். பட் அது எக்ஸ்ட்ரீம் போயிருச்சனா நான் என்னோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் அதல இருந்து வெளிய வந்துதான் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நடந்துச்சுனா 1930 ஒரு நம்பருக்கு வந்து ஜஸ்ட் கால் பண்ணுங்க. டோல் ஃப்ரீ தான். இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இது நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காக தான் சொல்ல வரேன். கண்டிப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ. எங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் சரிங்களா? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணனும். நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சாங்க பாடிட்டே இருக்கணும். சந்தோஷ் பாட்டு. ரயில் விட போலாமா மன்னிச்சிடு போலாம் எட்டி நின்று பாக்குற நீ கை பிடிச்சு போவமே அது போல போலாம் வாக்காயா பழமா நீ வரியான சமா சொல்லு நான் வருவேனே ப்ரோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் சிரிக்காம பாருமா எங்க நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவர் வந்து பேச விடாத அளவுக்கு நீங்க பாட்டு மட்டும் பாடணும் சரிங்களா? கால் பண்ணுங்க அக்கா. எடுத்துக்கா ப்ளீஸ்கா. ஹலோ. ஏ சண்டக்காரா குண்டு முழியில இண்டு உயிரை தேடி பாயுது குத்து சண்ட இப்போது நிப்பாட்டு போதும் முத்த சண்ட என்னோட நீ போட வேணும் மனச திறந்து எனக்கா பார்த்து தேடி கட்டிக்க போற தாவி ஒட்டிக்க போற தாலி கட்டிக்க போற ஆமா மோதி மொச்சுக்க போற பாதி பிச்சுக்க போற நினைக்கிறேன்.